கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த இருபத்தி ஆறாவது நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷ வேத வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறாவது நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசும்படி நம்ம எல்லார் கண்களையும் மூடி ஒரு நிமிடம் கர்த்தர் சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கப் போகிறோம் ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் விட்டு எரியும் ஆவியானவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்கி சீர்படுத்தும் மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்டதான அந்த வார்த்தையினால் நம்ம வருகை காயத்தைப்படுத்த உண்மையில் ஆகவே ஆவியான கரவு கொடுப்போமா எங்களோடு பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்போமா ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நாங்கள் சுபிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கதாவே வேலைக்காவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த இருபத்தி ஆறாவது நாளிலும் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் அன்றவரே துதிக்கிறோம் தெற்கு தரிசன புத்தகத்தினுடைய மகிமையான ஆண்டவரே சூத்திரம் வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி அன்றவரே நீர் அவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கதாவை தெற்கு தரிசன புத்தகத்தின் வார்த்தைகளை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் வாசிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற இதை கை கொள்ளும்படி எங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிற எங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பார்வையில பாக்கியவான்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் என்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா நம்முடைய பிரசனத்துக்கு முற்றும் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை வசனத்தின் மூலமாக உருவாக்கும்படி ஜபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமெல் உட்கார்வோம் கத்தருடைய நாமம் மிமைப்படுவதாக இந்த இருபத்தி ஆறாவது நாளிலும் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற முறையாவரையும் ஒரு விசய கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்திர ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பாராக அலையிலாம் நாம் கடந்த நாட்களில் வெளிப்படுத்த விசேஷம் புத்தகத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம் அதாவது பத்தாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை இருக்கிறதான அந்த பகுதியை நாம் உபத்திரவ காலத்தின் ஆரம்ப பகுதியான அந்த மூணரை வருடத்தின் முடிவிலும் அடுத்து வருகிறதான மகா உபத்திரவ காலம் என்கிற அடுத்த மூணரை வருடத்தின் ஆரம்பத்திலும் நடக்கிறதான சம்பவங்கள் என்கிறதான தலைப்பிலே இந்த இடைப்பட்ட பகுதி என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த பத்தாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரை இருக்கிறதான பகுதிகளிலே நடக்கிறதான சம்பவங்கள் அப்போ சில யோவானுக்கு அநேக விதமான காரியங்களை விளங்க பண்ணும்படி அநேக விதமான நடந்த நடக்கிற சம்பவங்களை இன்னும் யோவானுக்கு பண்ணும்படி சில தரிசனங்களை கத்தர் காண்பிக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே இந்த உபத்திரவு காலத்தின் ஆரம்பத்திலேயே வெளிப்பட்டதான அந்திகிறிஸ்துவ குறித்து இந்த பகுதிகளில் அந்த கிறிஸ்துவினுடைய தோற்றத்தை குறித்து இன்னும் கத்தல் விளக்குகிறார் நேற்று தினத்தில் சொல்லும் சொன்னேன் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்தன்கிற மிருகம் எழும்பி வருவதனால் இப்பொழுதுதான் வருகிறான் என்று தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது ஏற்கனவே அவன் எழும்பி விட்டான் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே அவன் எங்கிருந்து எழும்புகிறான் என்பதைத்தான் இங்கு ஆவியானர் விளங்கப்படுகிறார் ஆக இந்த பதிமூன்றாம் அதிகாரத்திலே சத்ருவாகிய சாத்தான் வலு சர்பம் என்று அழைக்கப்படுகிறதான இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வலு சர்பம் வலு என்று சொல்லப்படுகிறதான அந்த சாத்தான் தள்ளப்பட்ட லூசிபர் கடைசி அந்த ஏழு வருட நாட்களிலே இந்த பூமியிலே அவன் தன்னுடைய ஆளுதை தன் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறான் ஏழு வருடங்கள் சாத்தான் கையிலே உலகம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஆகவே சாத்தான் அந்திகிறிஸ்துவின் மூலமாக உலகத்தின் அரசியல்களிலே அவன் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறான் என்று நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் ஆகவே இந்த அதிகாரத்தினை பார்க்கும் பொழுது வலு சர்பம் என்றும் அந்திகிறிஸ்து என்றும் அடுத்து கள்ளத்திற்கு தரிசி என்றும் ஒரு ஒரு போலித்தனமான ஒரு திருத்துவத்தை சத்துரிங்க காண்பிப்பதை குறித்து நாம் இந்த அதிகாரங்களில் பார்க்கிறோம் ஆகவே கடந்த நாட்களிலே அந்திகிறிஸ்து அவன் எப்படியாக தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பான் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவன் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவன் என்பதை குறித்து நாம் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அவன் தேவன் விரோதமாக எழும்புகிறவனாக தூஷிக்கிறவனாக பெருமை பேசுகிறவனாக மாத்திரமல்ல அவன் பரிசுத்தவான்களாக யூத பரிசுதவானோடு போராடுகிறா இருப்பான் என்று பார்த்தோம் அதே போல ஜனங்கள் சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் வணங்குவார்கள் என்று பார்த்தோம் இந்த இடங்களில் சாத்தான் இடங்களில வலு சர்பம் மனிதர்களுக்கு நேரடியாக வெளிப்படுவது இல்லை அந்தி கிறிஸ்து மனி ஜனங்கள் மத்தியிலே நேரடியாக வெளிப்படுவான் அந்தி அந்த ஆவி அல்ல உன் மனிதன் ஆனால் வலுசற்பாகிய சாத்தானோ ஆட்டி படைக்கிறதான ஒரு ஆவியை போல இருக்கிறவன் ஆனால் ஜனங்களோ இந்த கிறிஸ்துவ வல்லமை கொடுத்த சாத்தானுக்கு ஆராதனை செய்வார்கள் இந்த கிறிஸ்துவையும் ஆராதிப்பார்கள் என்று கடந்த நாட்களை பார்த்தோம் ஆகவே இந்த நாட்களிலேயே சாத்தானை வணங்குவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் சாத்தானுக்கும் ஆலயங்கள் உண்டு என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாளில இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் அடுத்தது சத்ருவாயி சாத்தான் கிறிஸ்து மூலமாக உலக அரசியலிலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபித்து விடுகிறான் அடுத்தவன் என்ன செய்ய போகிறான் அடுத்த பகுதி தொடர்ந்து பதினோராம் வசனத்திலிருந்து நாம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பின்பு பின்பு வேறொரு மிருகம் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டே எழும்ப கண்டேன் அது அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதா இது கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்பத்தை போல வலு சர்பத்தை போல பேசினது இங்க நல்ல கவனிங்க வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வரக்கின்றேன் ஏற்கனவே ஒரு மிருகம் எழும்பினது அந்த மிருகம் தான் அந்தி கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம் இப்போ இன்னொரு மிருகம் எழும்புகிறது அந்த மிருகம் எப்படி இருக்கிறதாம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது அது பார்ப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது ரெண்டு கொம்பு உள்ளதா இருக்கிறது ஆக ஆட்டுக்குட்டி என்று உடனே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நினைத்தரக்கூடாது வேதத்திலே இயேசு கிறிஸ்துவையும் ஆட்டுக்குட்டியென சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஒரு வார்த்தை வாசிங்க யோவான் 1 அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து குறித்து பேசும் பொழுது அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தார் மயிர்க்கிற ஆட்டை போல தரவாது இருந்தார் ஆக இயேசு கிறிஸ்துவை முழு உலகத்திற்கும் பலியாக செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பரிசுத்த வேதகம் சித்தரிக்கிறது ஆகவே வேதத்தில் ஆட்டுக்குட்டின்னு வருகிற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே ஒரு அடையாளம் சொல்லப்படும் பொழுது எல்லாமே ஒரே அர்த்தத்தில் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்ப சிங்கம் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை யூத சிங்கம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போல சாத்தானை கர்ஜிக்கிற சிங்கம் போல என்று சொல்லுவதை பார்க்கிறோம் எப்பொழுது கற்றுக்கொள்ளுங்க சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா தேவன் எண்ணப்படுவது எதுவோ தேவத்துவம் என்று எண்ணப்படுவது எதுவோ அதற்கு தன்னை உண்டாக்குவதற்காக அதாவது தேவனுடைய காரியம் தேவனுடைய வல்லமை இவைகளுக்கு தன்னை அதற்கு ஏற்றது போல காண்பிப்பதான் சாத்தானோட வேலை எல்லா ஒரிஜினலுக்கும் இவன் வேலை வேத்துல எங்க பார்த்தீங்கனாலும் அவன் வஞ்சிக்கிற ஆவியுள்ளவன் என்றும் பார்க்கிறோம் இந்த வஞ்சிக்கிறது அப்படின்னால ஏமாத்துறதுன்னு அர்த்தம் எல்லா இடங்களிலுமே தேவனை போல தன்னை காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்கிறவன் இந்த சாத்தான் அது அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டாலும் வேதத்தில் எல்லா இடங்களிலும் அவர் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அல்லது வேதத்தில் ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்படுவது எல்லாமே இயேசு கிறிஸ்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடம் சொல்லப்படுகிற காரியம் சொல்லப்படுகிற சம்பவம் இதை வைத்து தான் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்கணும் எப்பொழுதுமே வேதத்தில் ஒரு அடையாளத்தை இது இப்படி தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது வேதத்தில் அதை எந்த இடம் யார் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதெல்லாம் பார்த்து தான் அதை புரிந்து கொள்ளணும் இயேசு தேவ ஆட்டு சொல்லப்படுகிறார் இன்னொரு வார்த்தை வெளிப்படுத்தல் ஐந்து ஆறாவது வசனம் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நிற்க கண்டு ஏழு கொம்பு ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் ஏழு கண்களையும் உடையதா உடையதாக இருந்தது அந்த கண்கள் அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளே தேவனுடைய ஏழு ஆவிகளே ஆம் இந்த இடத்துல ஆண்டு பார்க்கும் பொழுது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் ஏழு கொம்புகளை இருக்கிறார் இந்த ஐந்தாம் தியானிக்கும் பொழுது நான் சொன்னேன் இந்த ஏழு கொம்புகள் என்பது கொம்பு என்பது என்பதுக்கு வல்லமை கடையாளம் என்றும் ஏழு கொம்பு என்று சொல்லும் பொழுது சர்வ வல்லமை கடையாளம் என்று சொல்லியும் நாம் தியானித்தோம் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர் சர்வ வல்லமையிலவராய் இருக்கிறவர் ஆக வேதத்திலே தேவ ஆட்டுக்குட்டி ஏழு கொம்புள்ள ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் இயேசுவை வர்ணித்தாலும் வேதத்தில் எந்த இடத்திலேயும் ரெண்டு கொம்புள்ள ஆட்டு ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை எங்கேயும் சொல்லவில்லை ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் நல்லா கவனிங்க ஒரு மிருகம் எழும்பி வருது அது முழுக்க ஆட்டுக்குட்டின்னு யோ இந்த யோவன் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் இருக்கிற பார்க்க ஆட்டுக்குட்டி போல இருக்குது ஆனால் மிருகம் என்று யோவன் புரிந்து கொண்டார் ஆக முழுக்க முழுக்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல அது இல்லை அது ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஒரு மிருகம் எழும்பி வருகிறது அப்படி என்னால் இந்த மிருகம் யார் முந்தினம் பார்த்தோம் சிறுத்தை உடலும் கரடியின் காலும் சிங்கத்தின் வாயும் உள்ள ஒரு வேற்று உருவமாயிருந்த மிருகம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த மிருகம் யார் வாசிங்க வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதாவது வசனம் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசியும் போக்கின கள்ள தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் பிடிக்கப்பட்டான் நல்ல கவனிங்க இந்த மிருகம் யார் என்றால் கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டு உலக ஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்க தரிசி நல்ல கவுன இந்த இடத்துல இந்த இந்த இரண்டாவது மிருகத்துக்கு வேதம் கொடுக்கிற பெயர் கள்ள தீர்க்க தரிசி தீர்க்க தரிசி என்று சொன்னாலே அது ஆவிக்குரிய காரியங்களுக்கு சம்பந்தப்படுத்தது அந்த அரசியலோடு சம்பந்தப்படுகிறான் இந்த கள்ளத்திற்கதரிசி தீர்க்கதரிசி என்று சொன்னாலே ஆன்மீக காரியம் ஆவிக்குறி சொல்லுடையோடு சம்பந்தப்பட்டது முதல்ல அந்த எழுப்புகிறான் அடுத்து கள்ளத்திற்கு தரிசி எழுப்புகிறான் இந்த கள்ளத்திற்கு தரிசியும் வலு சர்வத்தை போல பேசினது அப்படி என்றால் இந்த கள்ளத்திற்கு தரிசியம் ஒரு ஆவி அல்ல அவனும் ஒரு மனிதன் எப்படி அந்த ஒரு சராசரி மனிதனை போல உலகத்தில் இருப்பானோ அதே போல இன்னொரு மனிதன் எழும்புவான் அவனுக்கு பெயர் கள்ளத்திற்கு தரிசி அவனுக்குள்ளும் சாத்தான் தன் ஆவியை அவன் அனுப்பியிருப்பான் இந்த சாத்த என்ன செய்கிறான் மனிதன் மூலமாய் உலக அரசியலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறான் இந்த கள்ளத்திற்கு தரிசி மூலமாய் ஜனங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பான் அதாவது அரசியல் ரீதியாக ஜனங்களை அந்த கிறிஸ்துவ கட்டுப்படுத்துகிறான் இந்த இடத்துல கள்ளத்திற்கு தரிசி மூலமாக இந்த ஜனங்கள் தன்னையும் அந்த வணங்கும்படியாக இந்த ஜனங்களை ஒரு தொழுகையில் தன்னை தொழுக பண்ணும்படியாக வஞ்சிக்கிறான் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுவது சாத்தான் ஆவே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இவன் வேலை என்ன அப்படின்னா வெளிப்படுத்த பதிமூன்று பன்னிரெண்டை வாசிங்க அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து முன்பாக நடப்பித்து கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை முந்தின மிருகத்தை முந்தின மிருகத்தை பூமியும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது இந்த மிருகத்தோட வேலை என்னன்னா அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் முந்தின மிருக

சத்ருவாயி சாத்தான் வலுசர்வாயி சாத்தான் மூலமாய் உலகத்தின் ஆளுகையை தன் கருத்தில் வைக்கிறான் இரண்டாவது கள்ளத்திற்கு மூலமாக ஜனங்கள் தன்னை ஆராதிக்கும்படி செய்கிறான் கொஞ்சம் டூப்ளிகேட்டை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நாம் ஆராதிக்கிற தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியக தேவனை நாம் ஆராதிக்கிறோம் மூன்று தேவர்கள் அல்ல ஒரே தேவன் அவருக்குள் மூன்று ஆழ்த்தத்துவங்கள் இருக்கிறது அவர்கள் மூன்று பேரும் சமமாக இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள வேறுபாடுகள் கிடையாது இதெல்லாம் திருத்துவத்தை குறித்து இப்ப நீங்க வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசுவை அனுப்புகிறார் எதற்கு அனுப்புகிறார் முழு உலகத்தையும் ரட்சிக்கிற மேசியாவாக அனுப்பினார் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து பின்பு ஜனங்களுக்கெல்லாம் சீசரம் தன்னை காண்பித்து அவர் நாற்பதாவது நாளிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஐம்பதாவது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உற்றப்படுகிறார் சீசர் மேலே ஆண்டாய் இயேசு உயிரோடுக்கும் பொழுதே சொல்கிறார் நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லும் பொழுது என்னை போல ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று இயேசுவே சொன்னார் அப்போ ஆவியானவரும் இயேசுவை போல அவரும் திருத்துவத்தில் ஒரு ஆழ்த்தத்துவம் என்னை போல இருக்கிற ஆவியானவர் என்னை போல தேற்றவாளன் அதேதான் நீங்க இந்த களத்திற்கு பார்க்கும் பொழுது இவன் அந்த கிறிஸ்துவை போல அதிகாரம் உள்ளவனாக இருந்தான் இப்ப இந்த ஆவியானுடைய ஊழியம் என்ன பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன வாசிங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் உங்களுக்கு அறிவிப்பது

ஜனங்கள் ரட்சகராக இயேசு பக்கம் வரும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஜனங்களை ரட்சகர் பக்கம் நடத்துகிறவர் தான் ஆவியானவர் ஆவியானவர் ஏதோ தனியாக ரட்சிப்பின் ரட்சிப்பின் திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்றுவது அல்ல நல்லா புரிந்து இயேசு சிலுவையில மகிமைப்படுத்த இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியக தேவன் உலக தோற்றம் முன்னதாக எடுத்த தீர்மானம் நீங்க ஆதி ஆமத்தை வாசிக்கும் பொழுது ஆதரவை உருவாக்கும் பொழுது கூட நமது சாயலாக என்று தேவன் அங்கே தீர்மானிக்கிறதை பார்க்க நமது சாயலாக நம்மை போல ஒரு மனிதனை உருவாக்குவோம் என்று தேவன் பேசினாராம் நமது சாயல் அப்படின்னு சொன்னாலே மோர் தென் ஒன்னு அர்த்தம் ரெண்டு மூணு பேர் உட்காந்து பேசினாதான் நம்மளை போல ஒரு ஒரு ஆள் வருணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு ஆள் தனியாக பேசும் என்னை போல தான் சொல்ல முடியும் ஆனால் வேதத்தில் ஆதம் உருவாக்கும் பொழுது நமது சாயலாக அப்படி என்றால் அங்கே திரியேக தேவன் இருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து சிறுவில் அடிக்கப்படுவது ரட்சிப்பின் திட்டம் பிதா குமாரன் பரிசு தாவியாக திரியேக தேவன் உலகத் முன்னதாகவே ஏற்படுத்தின திட்டம் அப்போ இயேசு அந்த திட்டத்தின்படி சிலுவையில் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார் அவர் உயிர் திறந்த பின்பு சபையில் ஊற்றப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை சிலுவையின் பக்கம் ஜனங்களை ரட்சகரின் பக்கம் திருப்பும்படியாக இயேசுவைப் பற்றியதான இயேசுவின் ரட்சிப்பை பற்றியதான காரியங்களை ஜனங்களுக்கு உணர்த்தி வேத வசனங்கள் மூலமாக சொல்லப்படுகிறதான ரட்சிப்பு வேத வசனம் மூலமாக சொல்லப்படுகிறதான ரட்சிப்பின் நாதர் இயேசு அவரைப் பற்றி சொல்லி ஜனங்களை இயேசுவின் கொண்டு வரவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இயேசுவை ஆராதிக்கவும் அவர் நாமத்தினால் ஜெயம் எடுக்கவுமான காரியத்தை ஜனங்களுக்குள்ளே விதைக்கிற ஊழியத்தை செய்கிறவர்தான் ஆவியானவர் இதான் பிதாக்குமாரின் பரிசவி திரியக தேவனுடைய காரியம் இதையே தான் சாத்தன் என்ன செய்கிறான் அந்தி கிறிஸ்துவை மேசியாவாக காண்பிக்கிறான் இயேசுவுக்கு ஒப்புமையாக அந்தி கிறிஸ்துவை காண்பித்து முழு உலகம் தத்தளிக்கும் பொழுது ஒன்று கவலைப்படாதீங்க உங்களை ரட்சிப்பதற்கு மேசியாவாக நான் இருக்கிறேன் என்று அந்தி கிறிஸ்துவை காண்பிப்பான் இப்ப இந்த அந்த கிறிஸ்துவை ஜனங்கள் வணங்கும்படியாக கள்ளத்திற்கு தரிசு உருவாக்குறான் இந்த கள்ளத்திற்கு தரிசியை ஆவியானவருக்கு ஒப்புமையாக காண்பிக்கிறான் இந்த சாத்தான விருப்பம் என்ன அப்படின்னா திரியேக தேவனைப் போல நானும் திரியேகமாக இருக்க வேண்டும் என்னையும் ஜனங்கள் வணங்க வேண்டும் என்னை ஆராதிக்க வேண்டும் தேவன் என்னப்படுவது எதுவோ அதை தான் அடைய வேண்டும் என்பது அதான் பிசாசின் நோக்கம் ஆகவேதான் இந்த வலு சர்பம் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி என்ன சொல்லும் பொழுது மூன்று என்ன வித்தியாசமான காரியம் என்று நினைத்தரக்கூடாது வலு சர்பம் தான் தள்ளப்பட்ட லூசிபர் அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு என்பவர்கள் மனிதர்கள் இவர்களுக்குள்ளே இந்த சாத்தான் தன் ஆவியை நிரப்பி இவர்களை இப்படிப்பட்டதான ஒரு மாய்மாலமான தோற்றத்தை உருவாக்கும்படி செய்கிறான் மூலமாக இந்த சாத்தான் உலக அரசியலை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறான் இந்த கள்ளத்திற்கு தரிசன் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் இந்த அந்த கிறிஸ்து வணங்கும்படி தன்னை வணங்கும்படி அவன் வஞ்சிக்கிறான் என்பதை நாம் இந்த பார்க்கிறோம் அடுத்து வாசிங்க வெளிப்படுத்தல் பதிமூன்று பதிமூன்று பதினான்கை வாசிக்கலாம் அன்றியும் அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக அது மனுஷருக்கு முன்பாக கானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று இந்த கள்ளத்திற்கு தீர்க்கதரிசி வேலை என்ன அப்படின்னா ஜனங்களை வஞ்சிப்பது நீ பாருங்க பொய்யான அற்புதங்களை செய்வானாம் பொய்யான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சித்து அவனுடைய ஊழியம் என்ன அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் சாத்தானே அந்தி கிறிஸ்துவையும் வணங்கணும் இந்த அந்தி கிறிஸ்து தான் மேசியா என்று சொல்லி ஜனங்கள் நம்பணும் தங்களுக்கு ஒரே ஒரு விடுதலை கொடுக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் இந்த அந்தி கிறிஸ்து தான் என்று முழு உலகம் நம்பி கிறிஸ்துவை வணங்க வேண்டும் இதுதான் கள்ளத்திற்கு தரிசன வேலை ஆக கள்ளத்திற்கு தரிசி என்று சொல்லும் பொழுது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டவர் ஆகவே இந்த கள்ளத்திற்கு தரிசர் வேலை என்னன்னா ஜனங்களுடைய ஆராதனை என்பது கிறிஸ்துவுக்கு செலுத்தப்படணும் அப்படி ஜனங்களை வஞ்சிப்பதற்கு இந்த கள்ளத்துக்கு என்ன செய்வானாம் பொய்யான அநேக அற்புதங்களை அவன் செய்வானாம் மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பிப்பானாம் இவனை சாத்தானுடைய ஆவிய நிரப்பப்பட்டவன் சாத்தான் அற்புதம் செய்வானாம் அற்புதம் என்று சொன்னாலே நம்ம ஆண்டுதான் அற்புதம் செய்வாரு சாத்தான் அற்புதம் செய்வானா நல்ல கவனிங்க சாத்தானும் அற்புதங்களை செய்வான் உங்களை யோசிக்கக்கூடாது சாத்தானுக்கு வல்லம உண்டா சாத்தானுக்கு வல்லமை உண்டு அவன் அற்புதம் செய்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார் எதற்கு அப்படின்னா அவனுடைய லிமிட் என்னங்கிறத புரிந்து கொள்ளணும் இரண்டாவது அவன் என்னதான் போலித்தனமாக பொய்யான மாய்மாலமான காரியங்களை வஞ்சகமாக செய்தாலும் ஒருபோதும் அவன் தேவ திட்டத்தையும் தேவனால முன்குறிக்கப்பட்ட ஜனங்களையும் ஒருபோதும் அவனால் மேற்கொள்ள முடியாது என்று அவன் அறிந்து கொள்வதற்கு கத்தன் அனுமதிக்கிறார் இப்போ பாருங்க சாத்தான் அற்புதம் செய்வான் என்ன சொல்லும்போது செய்வான் உதாரணத்துக்கு எகிப்துசன் அடிமையாக இருக்கும்போது தேவன் மோசை அனுப்புகிறார் ஒரே ஆடு மேய்க்கும் போது மோசியர் கற்று பேசுகிறார் நீ போய் என் சேனல் விடுதலை கொண்டு வா நான் உனக்கு கொண்டு அங்கே அற்புதங்களாக செய்வேன் மோசிக்கு ஒரு பெரிய பயம் பார்வன் பெரிய அதிகாரம் அடைத்தவன் என்னெல்லாம் அப்படி நம்புவான் நான் எனக்கு பேசவும் தெரியாது நான் திக்குவாய் மந்த நான் உள்ளவன் கத்த சொல்ல உன் பயப்படாத உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு அப்படின்றார் கீழே போட்டோன்னா அது சர்பமாக மாறுது உடனே அவன் பயப்படும் பொழுது அதை பிடின்றாரு உடனே அதை பிடிக்கிறான் திரும்பி கோலாக மாறிடுது ஆண்ட கையை மடியில் போடுன்றாரு அவன் மடிக்குள்ளே போட்டால் போட்டு எடுக்கிறான் கை குஷ்ட பிடித்தது போல் ஆகுது திரும்பி உள்ளே போட்டு எடுக்கிறான் கை சுத்தமாகிடுது அப்புறம் ஆண்ட நீங்கள் போ உனக்கு கொண்டு அநேக அற்புதங்களை செய்வேன் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் எனக்கு சொன்ன உடனே மோசே அதை நம்பி அதாவது எகிப்துக்கு மோசை போக என்ன நினைத்து போகிறான் என் கத்தர் தான் அற்புதம் செய்கிறவர் அற்புதம் வந்த உடனே ஜனங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பார்வோன் ஜனங்கள் விடுதலை ஆக்கி விடுவான் என்று நினைத்து போகிறான் போய் இந்த அற்புதத்தை பார்வன் மொழி செய்கிறான் மோச கீழே போட்டோன்னே பாம்பா மாறுது அதே போல பார்வோன் அருகில் இருக்கிற மந்திரவாதிகளும் கோலை போடுகிறான் அதுவும் பாம்பா மாறுது மோச என்ன அற்புதம் செய்கிறானோ அதே அற்புதத்தை அந்த பத்து வாதைகளில் ஆரம்பத்தில் இருக்கிற மூன்று நான்கு வாதைகளை தொடர்ந்து மோசையும் செய்கிறான் பார்வோனின் மந்திரவாதிகளும் செய்கிறதை பார்க்கிறோம் இப்போ பார்வோன் மந்திரவாதிகள் எதை நிமித்தம் அற்புதம் செய்கிறார்கள் தேவன் தேவனை கொண்டா இல்லை சாத்தானின் ஆவியினால் அவள் மந்திரவாதின்னு சொல்லப்படுகிறது மந்திரவாதி சொல்லும் பொழுதே பிசாசின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அப்போ பிசாசின் ஆவியினால அங்கு அற்புதங்களை நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப சாத்தானும் அற்புதம் செய்வான் ஆனா அது போலித்தனமானது ஜனங்களை வஞ்சிப்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் ஏன் சபைகளிலும் சாத்தானுடைய போலித்தனமான அற்புதங்கள் நடப்பதை நம்ம பார்க்கிறோம் சாத்தான் போலித்தனமாக ஜனங்களை வஞ்சிக்கும்படி ஒரு வித்தியாசமான ஜனங்கள் பிரமிக்கும்படியான ஒரு அதிசயமான காரியங்களை செய்வது போல இன்னைக்கு சத்ருவாகிய சாத்தான் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் கள்ள திருக்க தரிசனங்கள் மூலமாய் கள்ளத்தனமான அற்புதங்கள் மூலமாய் சபைகளில் சத்ரு அநேகாரம் செய்து கொண்டிருக்கான் தீர்க்க தரிசனமானாலும் அற்புதங்களானாலும் தேவன் செய்கிறாரா அல்லது சாத்தான் செய்கிறானா ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ளணும் தேவன் அற்புதம் செய்தா அங்க என்ன இருக்கும் நல்லா கவனிங்க ஒரு ஊழியக்காரர் அல்லது ஒரு திர்க தரிசி ஒரு அற்புதம் செய்யும் பொழுது சுகமாகிறதோ அல்லது திருக்குதன் சொல்லும் பொழுது வருகிறதா வருகிறதா தெரியணும் எப்படி நிதானிக்கிறது தேவன் அற்புதம் செய்தால் அந்த அற்புதத்தின் மூலமாய் தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படும் தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்றால் அது தேவன் செய்கிற அற்புதம் எகிப்தில் பார்வானின் மந்திரபாத அற்புதம் செய்தாங்க கோல போட்ட பாம்பா மாறுச்சு அங்கு யாருடைய நாமம் மகிமைப்படுது பார்வோனுடைய நாமம் மகிமைப்படுது பார்வோன் வணங்குற விக்கிரகனுடைய நாமம் மகிமைப்படுகிறது அப்படியானது சாத்தானின் அற்புதம் ஆக ஒரு ஊழியக்காரன் மூலமாக அற்புதம் நடந்தாலும் அல்லது எங்கிருந்தோ வர ஒரு மனிதன் திடீரென்று சில காரியங்கள் வித்தியாசமாக செய்யும் பொழுது அது தேவன் மகிமைப்படாமல் ஒரு தனிப்பட்ட மனிதன் மகிமைப்படுகிறான் என்றால் அது தேவனால் நடக்கிற அற்புதங்கள் அல்ல வெறும் அற்புதம் தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம் அல்ல அற்புதம் நடந்தால் தேவன் செய்ய காரியாகவும் மகிமைப்படும் இரண்டாவது தேவன் ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்கிறார் என்றால் அந்த அற்புதம் என்ன செய்யும் அந்த அற்புதத்தை பெற்ற மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார் ஒரு வியாதியில் சுகம் உண்டாகிறது ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அது கத்தர் செய்த அற்புதமானால் அந்த மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் மனம் திரும்புவார்கள் அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அப்படி துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள் மாந்திரிகத்தினால பில்லிசூனியத்தினால ஒருவேளை ஒரு நன்மை ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்றால் அந்த அது தற்காலிகமான நன்மையா இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது கடைசியில் அந்த நடந்து நன்மையே அவர் பெரிய ஆபத்தாக முடியும் ஆக தேவனர் மனிதனுக்கு அற்புதம் செய்வார் என்றால் அந்த அற்புதத்தின் மூலமாய் தன் நாமத்தை மகிமைப்படுத்துவார் அந்த அற்புதத்தை பெற்ற மனிதனை கர்த்தர் உருவா உருமாற்றுவார் அவர் வாழ்க்கை மாறிவிடும் ஆக இந்த நாட்களில் அநேக கள்ள திருக்க தரிசனங்கள் அநேக போலித்தனமான அற்புதங்கள் இன்றைக்கு கத்தனுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அநேகரை விழ வைப்பது அநேக சேரில் உட்காந்தா வல்லமை சீடி கேசெட்ல வல்லமை இதில் யார் என்ன குறை சொல்லுவதற்காக சொல்லலை இப்படிப்பட்டதான அற்புதங்களை கண்டு மயங்கிறாதீங்க இன்னைக்கு அநேகம் சீடி கேசர் தொட்டு அவங்க வியாதி சுகமாயிடும் என்று சொன்னால் அங்கே யார் நான் மகிமைப்படுகிறது இன்னாருடைய சீடி இன்னாருடைய சேர் இன்னாருடைய ட்ரெஸ் இதுதான் அற்புதம் என்று சொல்லி ஒரு மனிதனை பிரபலப்படுத்துவது அல்ல இன்னைக்கு அநேக கூட்டங்கள் அநேகரை விழ வைப்பது அற்புதம் என்று சொல்கிறார்கள் விழ வைப்பதினால் ஒரு மனிதனுடைய துன்மார்க்க வாழ்க்கை மாறுகிறது என்றால் அது கத்தர் செய்கிறார் இன்றைக்கி அநேகர் விழுந்து தான் எழும்புகிறானே ஒழிய ஒரு விதமான மாற்றம் இல்லை இன்னைக்கு விழா வைக்கிறது ஒரு அற்புதம் இப்படியெல்லாம் மாய் மாலமான அநேக காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம் தயவு செய்து ஏமாந்து விடாதீங்க தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு தீர்மானித்திருந்த இருப்பாரானால் அந்த அற்புதத்தை ஏற்ற வேலையில் செய்வார் தேவன் அற்புதம் செய்வாரானால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மூலமாய் கத்தனம் மகிமைப்படுவார் அந்த அற்புதம் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஆக இப்படிப்பட்டதான போலியான அற்புதங்கள் விளை வைக்கிற ஊழியர்கள் அல்லது உங்களை கீழே உருண்டு பிரண்டு வைக்கிற அப்படிதான் காரியம் செய்கிற ஊழியர்களை பார்த்து மயங்கி போய் நின்றாதீங்க அநேக அசுத்த ஆவிகளும் உங்களை நிரப்பிடுவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த இடத்திலும் அற்புதம் தேவன் செய்கிறாரா அல்லது பிசாசினால் அற்புதம் உண்டாகிறதா நிதானித்துக் கொள்ளுங்க இந்த இடத்துல இந்த கள்ளத்திற்கு தரிசி அற்புதம் செய்கிறான் ஏன் அற்புதம் செய்கிறான்னா ஒரு வித்தியாசமான காரியம் நடந்துட்ட உடனே பிரமித்து அந்த மனிதனை பெரிதா எண்ணி விடுவார்கள் இன்னைக்கு அப்படிதான் ஏன்னைக்கு அநேக மனிதர்கள் தேவனை காட்டிலும் விசுவாசிகள் பெரிதா தெரிகிறார்கள் என்றால் இவள் செய்கிறதான அநேக காரியங்கள் ஜனங்கள் வித்தியாசமே தெரிகிறது ஆகவே ஜனங்கள் அவர்களை கண்டு மயங்கி விடுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதையே தான் இங்கு பிசாசம் செய்கிறான் கள்ளத்திற்கு தரிசி அந்த வல்லமை கொடுப்பதனால் கள்ளத்திற்கு தரிசி வானத்திலிருந்து என்ன செய்யறானாம் பூமியின் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக வானத்திலிருந்து யார் அக்னி இறக்குகிறது தேவன் இறக்குவதை பார்க்கிறோம் அப்ப பிசாசு வானத்தை அக்கினி இறக்குவானாம் யோபுடைய சரி சரித்திரத்தை பாருங்க வானத்திலிருந்து அக்னிகள் இறங்கி என்னுடைய ஆஸ்திகளை பட்சித்து பட்டதுன்னு பார்க்கிறோம் அந்த அக்னி யார் அனுப்புனது கத்தர் அல்ல தேவன் அனுமதித்ததினால் சாத்தன் அக்னிகளை இறப்பி இறக்கி அவன் யோபுவை அவன் நஷ்டப்படுத்துகிறான் அப்போ வானத்திலிருந்து அக்னி இறங்கிறது என்பதற்காக இந்த ஜனங்கள் அறிவில்லாமையினால் கள்ளத்திற்கு தரிசி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவன் வார்த்தையை நம்புகிறார்கள் அவன் வார்த்தை நம்பி இந்த உபத்திரவத்தின் நாட்களில் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள் நல்ல கவனிங்க ஏன திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறை சொல்லுகிறேன் என்றால் கைவிடப்பட்ட ஜனங்கள் நிலைமை என்ன என்றால் யூதர்களை குறித்து நாம் பார்க்க அவர்கள் யூத ஊழியர்கள் ஆகிய ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஊழியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ரத்த சர்ச்சை மறிப்பார்கள் அந்த யூத ஊழியர்கள் மூலமாய் மனம் திரும்புகிற அநேக இசைவேலர் யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆனால் கைவிடப்பட்ட சபை இப்படி இருக்கும் இன்றைக்கு வேத அறிவில்லாமல் பரிசுத்தாவி நடத்துதல் இல்லாமல் போலித்தனமான அற்புதங்களை செய்கிற ஊழியர்களை கண்டு மயங்கி தேவனை காட்டிலும் அப்படிப்பட்டதான மனிதர்களை பெரிதாய் மதிக்கிறதான இப்படிப்பட்டதான ஆவியால் நிரப்பப்படாத விசுவாசிகள் வரிகளை கைவிடப்படும் பொழுது அதே போல செய்கிற கள்ளத்திற்கு தரிசியே நம்புவார்கள் அவன் வார்த்தை நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்வார்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி தங்களை விட்டு கொடுப்பார்கள் எந்த மனிதன் வருகையில் கைவிடப்படுகிறான் சத்தியத்தை அறிந்திருந்தும் இந்த சத்தியத்தை கீழ்படியாமல் வஞ்சிக்கிற ஆவினால வஞ்சிக்கப்பட்டு தன் வாழ்க்கையை தாறுமாறாக்கி கொள்ளுகிறவர்கள் கைவிடப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே வேதத்தின் அறிவு இல்லை ஏற்கனவே சத்தியத்தின்படி வாழ்ந்த அனுபவம் இல்லை இப்போ சுற்றிலும் அநேக போராட்டங்கள் பஞ்ச ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் சமாதானமற்ற சூழ்நிலைகள் இரத்த வெள்ளமாய் பூமி காணப்படுகிறது தேவனுடைய கொடுமையான கோபாக்கினை பூமி கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த கள்ளத்திற்கு தரிசின் போலித்தனமான அற்புதங்கள் இவர்களுக்கு மகிமையாய் தெரிவதனால் கைவிடப்பட்டதான ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை வணங்குவார்கள் அந்த இடத்துல தேவனை குறித்து நினைத்துப் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாதவளா இருப்பார்கள் எனக்கு கருமையானவர்களே கைவிடப்பட்ட ஜனங்கள் முடிவு பரிதாபமாக இருக்கும் இந்த நாட்களிலேயே நாம் சத்தியத்தை சரியாய் கற்றுக்கொண்டு ஆவியார் நடத்துதல் ஒப்பு கொடுப்போம் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது தேவனை ஆசிரதிக்க அவர் உண்மையிலவராயிருக்கிறார் அழை லூயாம் அவன் இந்த கல்ல தீர்க்கதரிசி போலித்தனமான அற்புதங்களினால் ஜனங்களை வஞ்சித்து அந்த கிருஷ்ணி வணங்கும்படி செய்கிறான் அடுத்து என்ன செய்கிறான் பதினான்கு அவசரத்தை வாசிங்க மிருகத்தின் முன்பாக மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு இப்ப இந்த மிருக இந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன செய்கிறானா முதல்ல அந்தி கிறிஸ்து வணங்கும்படி சொல்லுகிறான் அடுத்து என்ன சொல்லுகிறான் ஜனங்களை வஞ்சித்து இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு சிலையை உண்டாக்கணும் ஒரு சொரூபத்தை உண்டாக்கணும் என்று சொன்ன உடனே ஜனங்கள் சொரூபத்தை உண்டாக்குகிறார்கள் கள்ளத்துக்கு என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்கிறார்கள் செய்கிறார்கள் இப்போ அந்த அந்தி கிறிஸ்துவாகிய மனிதனுக்கு ஒரு சொரூபம் செய்து சிலை செய்து வணங்குவார்கள் சிலை செய்து ஜனங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது ஏன்னா அது இன்னைக்கே பழகிட்டாங்க இன்னைக்கே பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் சிலை சமீபத்தில் பேப்பரில் வாசித்த ஒரு மனிதன் வந்து ரொம்ப பிரியமாக நாயை வளர்த்தினான நாய் செத்துருச்சு செத்த நாய்க்கு ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையை வச்சு அதுக்கு எல்லா காரியமெல்லாம் செய்து அதை ஜோடிச்சு அதை வணங்குறான் செத்த நாய்க்கே சிலை செய்கிற அளவுக்கு ஜனங்களுடைய இறுதி இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்குமானால் அன்றைக்கு போலித்தனமான அற்புதங்களை செய்கிற அந்தி கிறிஸ்துவுக்கு சிலை செய்யாமல் இருப்பார்களா சிலை செய்வார்கள் இனி பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் சிலைக்கு பஞ்சமே கிடையாது சிலை இல்லாத சுரூபம் இல்லாத நாடுகளே இல்லை போன அரசியல் தலைவர்கள் பிரபலமான மனிதர்கள் அந்த தேசத்தினால மகி பெரிதாக மதிக்கப்படுகிற மனிதர்கள் எல்லாருக்கும் சிலை செத்துப்போன மனிதர்களுக்கு சிலை செத்த மிருகங்களுக்கு சிலை இப்படி சிலையே இல்லாத நாடும் இல்லை பட்டணமும் இல்லை ஆக சிலை செய்வது என்பது ஜனங்களுக்கு அது பழகி போன காரியம் ஆகவே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை செய்வாங்களாம் இப்போ அந்த சிலையை செய்த பின்பு என்ன நடக்கிறதாம் பதினைந்தாவது வசனம் மேலும் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் மிருகத்தை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் மிருகத்தின் ஆவியை கொடுக்கும்படி ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்க சத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த கள்ளத்திற்கு என்ன செய்கிறானா ஜனங்களை வஞ்சித்து ஒரு சுரூபம் செய்தாச்சு என்ன சொரூபம் அந்த மிருகம் அந்த கிறிஸ்தவ மிருகத்துக்கு ஒரு சொரூபம் செய்தாச்சு செய்யப்பட்ட மிருகம் பேசும்படி இந்த என்ன அந்த சொரூபத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறான் இப்ப சொரூபம் பேசுது சிலை பேசுது சிலை பேசும்படியான ஒரு அதிகாரம் சத்துவம் இந்த களத்திற்கு கொடுக்கப்படுகிறது சிலை பேசுமா அது எப்படிப்பட்ட சிலையா இருக்கும் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம் என்னை நேச்சுரல் இயற்கையாக நாம் அறிவுபடுத்த ஞானம் படைத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்கு ஒப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையான ஒரு ஒரு அறிவு ஞானம் உள்ள ஒரு காரியம் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற ரோப்ட்கள் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்கிறதான சொல்லப்படுகிறதான கட்டளை மாத்திரம் செய்வதற்கான உருவாக்கப்பட்ட காலம் மாறி போய் இன்றைக்கு பெருகிவிட்டது அதிலும் கேட்கிற கேள்விகளுக்கு ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டதான வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படியான ரோபோட்கள் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது இப்ப அந்த ரோபட்கள் மாறி இப்ப வளர்ந்த தொழில்நுட்பத்தில் ஒரு சராசரி மனிதனை போலவே நிதானித்து பேசுகிற அளவுக்கு ரோபோட் உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாட்களாக குறித்து நான் அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டாக்கிங் கார்கோயில் என்கிறதான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட் வைக்கப்பட்டிருக்கிறது அது மிருகமாகவே இருக்கும் அது மிருக தோற்றத்தில் உருவாக்கப்பட்டது அதாவது முகம் மிருகம் அதுக்கு ரெண்டு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் மிருக தோற்றத்தில் இருக்கிறதான அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரோபர்ட் ஒரு சராசரி மனிதன் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு சராசரி மனிதன் எப்படி புத்தியாக பதில் கொடுப்பானோ சமயத்துக்கு ஏற்ற பதில் கொடுப்பானோ அதே போல ரோபோட் பேசுகிறது ஆக பேசுகிற ரோபோட்ட்கள் இன்றைக்கு ஏராளமே பெருகிவிட்டது மாத்திரமல்ல ஒரு மனிதனை போலவே சமீபத்தில் ஒரு மிருக ஒரு ரோபர்ட் உருவாக்கப்பட்டது ஒரு லேடி ரோபோட் அது பேர் சோபியா நினைக்கிறேன் அது அது பார்க்க ஒரு பெண்ணை போலவே இருக்கும் பெண்ணை போலவே ஆக்டிவிட்டி இன்றைக்கு வளர்ந்திருக்கும் தொழில்நுட்பம் வரப்போகிறதானது உபத்திரவத்தின் நாட்களிலே மிருகம் பேசத்தக்கதான ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதற்கு நேராக இன்றைக்கு உலகம் ஆயத்தமாகிவிட்டது அப்படியான நினைக்கிறேன் இந்த அந்த கிறிஸ்துவின் உருவம் கூட ஒரு ரோபர்ட் போல இருக்கும் என்று நினைக்கிறேன் எப்படி ஒரு இன்றைக்கு பேச ரோபோட்டில் இருக்கிறதோ அதே போல இந்த மிருகம் பேசும் ஏன் கவனிங்க இன்றைக்கு இருக்கிற எந்த பேசாது என்ன சொல்லுவோம் அது பேசுதா சொல்லுகிறோம் ஆனா அந்த உபத்தருபத்தி நாட்களிலும் முழுக்க முழுக்க சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இப்ப சாத்தா ஜனம் எப்படி வஞ்சிக்கிறான் இது சாதாரண ஒரு கல்லாக இருந்தால் இது பேசாதே அது இது பேசுகிறது என்றால் இதுல தெய்வத்தின் வல்லமை இருக்கிறதே அப்ப இந்த அந்தி கிறிஸ்து என்பவர் இந்த மனிதன் தான் உலகத்தை சமாதானத்துக்கு நடத்தி கொண்டு போகிற தேவன் நீ இதுவரைக்கும் தேவன் என்று நம்பினவர் தேவர்கள் அல்ல இவர்தான் தேவன் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கும்படியான அந்த சிலை பேசும் அப்ப இன்றைக்கு இந்த ரோபோட்களை பார்த்து பழகினவர்கள் அன்றைக்கு எந்த விதமான மெக்கானிசம் இல்லாத ஒரு சிலை ஒரு சுரூபம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் அந்த சொரூபத்தை வணங்கும் இன்னைக்கு ஒருவேளை ரோபோட்களை யாரும் வணங்காமல் இருக்கலாம் ஏனென்றால் அது எல்லாருக்கும் தெரியும் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அது ஒரு மிஷனை போல ஆனால் அது ஆச்சரியப்படுவார்கள் யோ இப்பட வணங்க மாட்டார்கள் ஆனால் அந்த கிருஷ்ண நாட்களிலே அது முழுக்க முழுக்க சாத்தான ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பதனால் அந்த பேசுகிறதான பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் அல்லவே இது ரோபட் போல் அல்லவே இது உருவாக்கப்பட்ட ஒரு சிலையாக இருந்தாலும் இதுல பேசுகிற வல்லமை இருக்கிறது என்றால் இந்த வல்லமையை கொடுத்ததான இந்த கள்ளத்திற்கு என்கிற மனிதனை அவர்கள் பெரிதாய் மதிப்பார்கள் அவன் வார்த்தை கணப்படுத்துவார்கள் அந்த கிறிஸ்து வணங்குவார்கள் அந்த கிறிஸ்தை போல இருக்கிற சுரூபத்தை வணங்குவார்கள் அப்ப இந்த சுரூபந்தான் எங்க வைக்கப்படுகிறது வாசிங்க தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர் ஒரு வாரம் அளவும் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அருவருப்பான சட்டைகளோட அருவருப்பான சட்டைகளோடு பாளாக்குகிறவன் வந்து இறங்குவான் பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம்

வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை காணும் போது சொல்லுகிறார் இந்த அந்த கிறிஸ்து ஒருவேளை அந்த கிறிஸ்து அந்த சிங்காசு உட்காரலாம் அல்லது இப்படிப்பட்டதான அருவருப்பானு பேசுகிறதானூபம் அந்த மகாபருஷத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு ஜனங்கள் அதை வணங்கும்படியாக ஜனங்களை துன்பப்படுத்துவான் ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவும் அவனுக்காக உருவாக்கப்பட்ட சுரூபத்தையும் ஜனங்கள் வணங்கும்படியாக இந்த கள்ளத்திற்கு தரிசினால் வஞ்சிக்கப்படுவார்கள் ஆகவே அந்தி கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தின் அரசியலமைப்பு சாத்தான் கையில் வருகிறது இந்த கள்ளத்திற்கு தரிசனம் மூலமாய் முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவையும் அவனுக்கு வல்லமை கொடுத்த சாத்தானாகிய வலு செல்வத்தையும் வணங்குவார்கள் முழு உலகமும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதான யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரத்த சாட்சிகளை தவிர மற்ற முழு உலகமும் சாத்தானை வணங்குகிறவர்களாக மாறிவிடும் அதுதான் கடந்த நாட்களை சொன்னேன் சாத்தானை வணங்குவதற்கு இன்னைக்கே உலகம் ரெடியா இருக்குது ஆனா அன்னைக்கு உபத்திர வரும் பொழுது என்ன வனங்களைனா உனக்கு தண்டனை என்று சாத்தான் அந்த கிறிஸ்து அவர்களை துன்பப்படுத்தும் பொழுது எப்படி வணங்காம இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு சாதாரணமாய் ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தாலும் சரி உலக ஜனங்களா இருந்தாலும் சரி ஒரு மனிதனை ஒரு பெரிய மதிக்கும் பொழுது அந்த மனிதனையே போல வணங்குகிற அளவுக்கு ஜனங்களுடைய மனநிலை மாறி இருக்குமானால் எப்படி அந்த கிறிஸ்துவாகிய மனிதனை வணங்காமல் இருப்பார்கள் இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்களை பாருங்க அவர்களும் அநேக மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிறார்கள் ரட்சிக்கப்படும் ஜனங்களை பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை காட்டிலும் தாங்கள் நேசிக்கிற சில ஊழியர்கள் நேசிக்கிற சில மனிதர்கள் அவரிடத்தில் வரங்களும் வல்லமையும் வெளிப்படும் பொழுது அவர்களை பெரிதாக நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ளவர்கள் அந்த கள்ளத்திற்கு வணங்குவார்கள் கருமையானவர்களே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே ஆராதனை என்பது யூதர்களை தவிர முழு உலகமும் அந்த கிருஷ்ண ஆராய்த்து கொண்டிருக்கும் ஆக நீங்கள் நானும் இந்த நாட்களிலே அதாவது இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இயேசுவோடு மனவாட்டிகளாக இருக்க போகிறோமா அல்லது பூமியில் இந்த அந்து கிறிஸ்தின் உபத்திரவத்துக்கு மத்தியில் அவனை ஆராய்த்து கொண்டிருக்க போகிறோமா கொஞ்சம் நிதானித்து இன்னைக்கு மனம் திரும்புங்க நீங்களும் நானும் மனவாட்டிகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம் மனவாட்டிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மனவாளனாக இயேசுவோடு நாம் இருக்க வேண்டியவர்கள் ஆகவே வருகைக்கு ஆயத்தமாகவும் கத்தனம்மை ஆஸ்வதிப்பார் ஆக முதலாவது அரசியலமைப்பில் கைய கையை வைக்கிறான் அடுத்த ஆவிக்குரிய காரியில்லை அடுத்து எங்க கை வைக்கிறான் பாருங்க நீங்க பதிமூணாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரை வாசிங்க அது சிறியோர் பெரியோர் அது என்று சொல்லப்படும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது கள்ளத்திற்கு தரிசி அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் அடிமைகள் அடிமைகள் இவர்கள் யாவரும் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளாவது வலதுகையிலாவது நெற்றிகளில் ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தை ஆவது நாமத்தை நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தை நாமத்தின் லக்கத்தை லக்கத்தையாவது

அந்த கிறிஸ்தன் மூலமாய் உலக அரசியலமைப்பிலே சாத்தான ஆளுகை அடுத்து கள்ளத்திற்கு தரிசன் மூலமாக ஆவிக்குரிய உலகத்திலே அவன் ஆளுகை அதாவது இந்த கள்ளத்திற்கு என்ன செய்கிறான் அந்த கிறிஸ்து வணங்கும்படி செய்கிறான் அடுத்து அந்த கிறிஸ்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கும்படி செய்கிறான் அந்த சொரூப பேசும்படியான அதிகாரத்தை அந்த சொரூபத்து கொடுத்து அந்த சொரூபத்தை ஜனங்கள் வணங்கும்படி அவர்களை கட்டாயப்படுத்துகிறான் இப்போ என்ன செய்கிறான் ஒரு முத்திரையை அறிமுகப்படுத்துகிறான் முத்திரை என்று சொன்னார் ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை நெற்றியிலாவது அல்லது வலது கையிலாவது அதை தரிக்கும்படி அவன் ஜனங்களை கட்டாயப்படுத்துகிறான் அந்த முத்திரைக்கு சொல்லும் பொழுது வேத அழகா சொல்கிறது அது மிருகத்தின் முத்திரையாவது அதாவது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது அதாவது அந்த கிறிஸ்துவினுடைய முத்திரை அல்லது அந்த கிறிஸ்துவின் நாமம் அல்லது அந்த கிறிஸ்துவனுடைய லக்கம் பொழுது இது என்ன நம்மால சரியா நிதானிக்க முடியாவிட்டாலும் அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் அந்த பின்பற்றுகிறவர்கள் என்பதற்கு அடையாளமான ஒரு முத்திரையை இந்த ஜனங்களுக்கு இந்த கள்ளத்திற்கு தரிப்பான் பதிப்பான் அந்த முத்திரை எங்க பதிப்பானா ஒன்னு நெற்றியில அல்லது வலதுகையில் இந்த முத்திரை பதித்தால்தான் விற்கவும் கொள்ளவும் முடியுமா அதாவது வியாபாரம் நல்லா கவனிங்க முதல்ல அரசியல் அமைப்பு அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப உலகத்தின் வியாபாரம் உலகத்தில் வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த முத்திரை பதித்தவர்கள் தான் வியாபாரம் பண்ண முடியும் என்று சொல்லி வியாபாரத்தின் காரியங்களிலே இந்த கள்ளத்திற்கு தரிசி தன் காரியங்களை செய்கிறான் அப்படி என்ன அர்த்தம் முழு உலகத்தினுடைய வியாபாரமும் ஒரு மனிதன் கையில் போகிறது அது எப்படிங்க போகும் பல உ உலகத்தில் பல நாடுகளில் பல வியாபாரம் நடக்குது பல வியாபார சந்தை இருக்குது அவர் அவர்கள் வித்தியாசமான கரன்சி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு கரன்சி அமெரிக்காவுக்கு டாலர் இங்கிலாந்து தேசத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு பவுன்ஸ் இப்படி எல்லாம் பல விதங்களில் இருக்குது எப்படி இது இது சாத்தியமாகும் ஒருவேளை யோசிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பணத்தை கொடுத்து பொருள் வாங்குவதை காட்டிலும் ஆன்லைன் பேமெண்ட் அதிகமாயிடுச்சு ஆன்லைன் என்ன அர்த்தம் இவன் டாலர் வச்சிருக்கானோ கரன்சி வச்சிருக்கானோ என்ன வைத்திருந்தாலும் அவன் பேங்க் பேலன்ஸ் என்னவோ அந்த பேங்க் பேலன்ஸை கைகளில் பணமாய் கொடுக்காமல் ஆன்லைன்ல பொருளுக்கான காரியம் அதாவது ஒரு பாயிண்ட்ஸ் போல உதாரணத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குதுன்னா அது தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் வாங்குகிறோம் அது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பாயிண்ட்ஸ் ஸோ ஆயிரம் பாயிண்ட்ஸில் பொருளை வாங்கும் பொழுது முப்பதாயிரம் பாயிண்ட்ஸில் ஆயிரம் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகிடுது எதில் டிஜிட்டல் பேமெண்ட் ஸோ இவன் ஆயிரம் ரூபாயும் கொடுக்கல எந்த விதமான மணிப்பரிசு திறக்கலை ஆன்லைனில் பேமெண்ட் அப்போது இன்றைக்கு வெளிநாடுகளில் எந்த பொருளை வாங்கினாலும் ஆன்லைன் பேமெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ ஷாப்பிங் கூட வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவளை ஆன்லைனில் புக் பண்ணுகிறார்கள் பேமெண்ட்டையும் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறாங்க இப்போ பொருள் மாத்திரம் வீட்டுக்கு வருகிறது எந்த இடத்திலேயுமே இவர்கள் பண பரிவர்த்தனை செய்வது இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் மனிதர்கள் அவர்களுக்கு தேவையானது அவர் அவர்களே விளைச்சல் பண்ணி ஆடு வளர்த்து அப்படியே வாழ்க்கையானதால் ஆதி நாட்கள் வாழ்க்கை அப்புறம் காலங்கள் மாறும் பொழுது பணமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறை இவன் நெல்லு கொடுத்தா அவன் இவனுக்கு தேவையான ஆட்டுக்குட்டி பாலை அவன் கொடுப்பான் ஆடு வச்சிருக்க ஆடை கொடுப்பான் நெல் வச்சிருக்க நெல்லை கொடுப்பான் இப்படி பண்ட மாற்று முறை வியாபாரம் இருந்தது பின்பு பணம் என்கிறதான ஒரு காரியம் வரும் பொழுது சார் அதுக்கு முன்பதாக அதுக்கு பண்டமாற்று முறைக்கு அடுத்தது தங்கம் வெள்ளி இப்படி உலோகங்களை எடை போட்டு கொடுத்து பொருட்களை வாங்குவார்கள் அதற்கு பின்பதாக பணம் என்கிறதான ஒரு முறை வரும் பொழுது பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கினார்கள் இப்போ இது எல்லாம் முடிஞ்சு டிஜிட்டல் பேமெண்ட் ஆயிடுச்சு எல்லாமே டிஜிட்டலாகி மாறிவிட்டது ஆன்லைன் ஷாப்பிங் வந்து விட்டது இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் முழு உலகமும் ஆன்லைன் வரும் வரும்பொழுது இந்த உலகத்தின் நாடுகளுக்கு வித்தியாசமான பணம் அமைப்பு தேவையில்லை எல்லாமே இவர்கள் டிஜிட்டலாக இவர்கள் பணம் செய்யும் பொழுது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் என்பது ஒரு மனிதனுடைய கண்ட்ரோலுக்குள் ஈஸியாக வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு நபரோடு சொன்னாங்க ஒரு செருப்பு வாங்குறதுக்கு ஒரு ஷோரூம் போனார்களாம் போய் ஒரு செருப்பு வாங்கிட்டு பில் பே பண்ணுறாங்க பில் பே பண்ணும் பொழுது அவர்கள் ஆன்லைனில் பே பண்ணியாச்சு பே பண்ணி முடிச்சு வாட்ஸ்அப் அடிக்க வரும் பொழுது இவங்களுக்கு எஸ்எம்எஸ் வருகிறதாம் இன்னொரு பிராண்ட் இருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட செருப்பு எங்கள் இதில் இருக்குது நீங்கள் இப்படிப்பட்ட செருப்பை விரும்புகிறீங்களா எங்களுக்கு இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இவங்க செருப்பு வாங்குறது அவனுக்கு எப்படி தெரியும் ஸோ நாம் என்ன செய்கிறோமோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுகிறோமோ நம்மை தாண்டி ஒருவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு வெளிநாடுகள் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் போய் நம்ம நாட்டில் வந்துருச்சு பத்து ரூபாய் ஜூஸ் கூட இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுகிறார்கள் ஆன்லைனில் வாங்குற பொருளுக்கு பே பண்ணுகிறோம் ஸோ நாம் நினைக்கிறோம் இது நமக்கு ஈஸி என்று சொல்லி இது ஏன் இப்படி நடக்கிறது இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கங்கள் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு பேமெண்ட் அதாவது டிஜிட்டல் மூலமாய் பரிவர்த்தனை பண்ணுவதை ஜன உற்சாகப்படுத்துகிறார்கள் எதற்கு உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால் இது வரப்புகிறது அந்த முழு உலகத்தின் வியாபாரத்தையும் அவன் கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு செய்கிறதான காரியம் அப்ப இந்த முத்திரை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் எந்த வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் இந்த முத்திரை இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது இப்ப உதாரணத்திற்கு இனி ஒரு சின்ன சின்ன ஓரங்கள் இருக்கிற கடைகள் தார்பாய் விரித்து பொருட்கள் விற்கிறவர்களை தவிர மற்ற சிறு தொழில்கள் ஷாப்பிங் ஷாப் வைத்து நடத்த இவர் எல்லாருமே கவர்மெண்டில் லைசன்ஸ் வாங்கி தான் நடத்த முடியும் அந்த லைசென்ஸ் எது கொடுக்கப்படுது அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் அந்த வியாபாரத்தை அவர் நடத்துவதற்கு அனுமதி உண்டு அப்போ அதே போல இந்த அந்த கிறிஸ்து நாட்டில் என்ன நடக்கும் இந்த முத்திரை இருந்தால்தான் அவர்கள் ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும் சின்ன வியாபாரமாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்போ இன்னைக்கு சில மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக அரசாங்க கண்ட்ரோல் வராமலேயே இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வரும்பொழுது விசேஷமாக இந்த கொரோனா கொள்ளை நோய் நாட்களில் அநேக சாதாரண சின்ன சின்ன மளிகை கடைகள் கூட ஜனங்கள் கூட்டமாக வந்து வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பதினால் சின்ன சின்ன மளிகை கடைகள் கூட டோர் டெலிவரி பண்ணுகிறார்கள் த்ரூ ஆன்லைன் ஆன்லைனில் அவங்க புக் பண்ணும் பொழுது இன்னைக்கு அவர்கள் பே பண்ணுகிறார்கள் அவர்கள் டெலிவரி பண்ணுகிறார்கள் பேமெண்ட்டை இன்றைக்கி ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அப்போ நீங்கள் ஆன்லைன்ல பண்ணுகிறதான எந்த ஒரு பரிவர்த்தனையும் இங்களை தாண்டி இன்னொருவரால அது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆகவே இது வரப்போகிறதான அந்த கிறிஸ்து இந்த வியாபார சந்தையை ஆளுகை பண்ணுவதற்கு அடையாளம் அப்போ என்ன செய்வானோ அந்த நாட்களில் அவன் முத்திரையை பதிப்பான் இந்த முத்திரை குறித்து வேலை சொல்லும் பொழுது அது அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஞானம் உள்ளவன் அது லக்கம் பார்க்கடவன் என்று நாம் பார்க்கிறோம் இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்கு உலகம் ஆயத்தம் ஆயிடுச்சா கொஞ்சம் நாம் ஒரு சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம் அதாவது அறுநூத்தி அறுபத்தி பொழுது அது ஒரு நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஜோசியத்தை நம்புவாங்க கிளி ஜோசி அந்த ஜோசி கை ரேகை இதெல்லாம் போய் இப்போ என் கணிதம் அதாவது நம்பரை அவர்கள் தங்கள் வாழ்க்கை தீர்மானிப்பதற்காக

எட்டுங்கிறது வர்றது வாங்க மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு ஒத்தப்படையில் இருக்குன்னு விரும்புவாங்க அந்த நம்பரை கூட்டி பார்த்து ஒத்தப்படையாக வரணும்னு விரும்புவாங்க அப்படி இருந்தால் தான் நல்லது எட்டு நம்பர் இருக்கிற வக வாகனத்தை வாங்கினது அவ்வளோதான் என்று ஒரு ஒரு அவநம்பிக்கை இதெல்லாம் சத்துரு விதைக்கிறது அப்போது இந்த என் கணிதம் என்பது கூட இந்த ட்ரிபிள் சிக்ஸ் என்கிற நம்பரை தரித்து கொள்வதற்கு ஒரு ஆரம்பப்படி ஆக இன்றைக்கு ஜனங்கள் இப்படிப்பட்டதான இந்த முத்திரை பதிப்பதற்கு ஆயத்தமாகற இந்த முத்திரை எப்படி இருக்கும் கொஞ்சம் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓரா வருஷம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் ஜார்ஜியா என்கிறதான ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் ஏற்றினார்கள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என்ன சட்டம் ஏற்றினார் என்றால் எல்லா வித எல்லா மனிதர்களுடைய டீட்டெயிலையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடிகிறது இல்லை அதனால் எல்லா மனிதர்களும் அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு ஜனங்களுக்கு ஒரு அடையாள நம்பர் தரணும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நம்பர் அது எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சாங்கன்னா பதினெட்டு டிஜிட் இருக்கிற நம்பர் பதினெட்டு டிஜிட் இருக்கிற நம்பர் அது எப்படி இருக்கணும்னா ஆறு டிஜிட் ஆறு டிஜிட் ஆறு டிஜிட் அதாவது இப்போ உதாரணத்திற்கு முதல் நம்பர் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு அப்புறம் ஐந்து ஜீரோ அடுத்து ஒன் இப்படி பதினெட்டு நம்பர் இந்த பதினெட்டு நம்பரையும் ஆறு ஆறாக பிரித்து மூன்று ஆறாக வைக்கணும் இப்படி ஒரு நம்பர் எல்லாரும் கொடுக்கப்படணும் இப்படி கொடுத்த கொடுக்கும் பொழுது மொத்த நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ஜனங்கள் எத்தனை பேரு என்பதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும் மாத்திரமல்ல அந்த நம்பர் உள்ள மனிதன் யார் என்பதை ஈசி ஐடென்டிஃபை பண்ணி அந்த நம்பர் உள்ள மனிதனுக்குள் உள்ள டீட்டெயில்ஸை இந்த நம்பரோடு இணைச்சு விட்டுட்டா அந்த நம்பரை நாம் பார்க்கும் பொழுது முழு விளக்க விவரத்தையும் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று தீர்மானித்தார்கள் அப்படி தீர்மானித்தவர்கள் அந்த நம்பரை ஒரு கார்டாக கொடுக்கணும்னு தீர்மானித்தார்கள் கார்டு கொடுத்தார்கள் பின்பு அந்த கார்டு அவர்களால் மெயின்டைன் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த கார்டை ஒரு சிப் வடிவத்தில் செய்து அந்த சிப் அவர்களுக்குள்ள பொறித்து விட்டால் அவருடைய மொத்த விவரத்தையும் நம்ம எளிதாய் நாம் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு நீ புரிந்து கொள்ள சொல்றேனே இனி நம்ம எல்லாருக்குமே ஆதார் நம்பர்னு இருக்குது இப்போ இந்த ஆதார் நம்பர் கட்டாயப்படுத்துகிறார்கள் நம்ம தேசத்தில் இப்போ இந்த ஆதார் நம்பர் நம்ம ஒரு நம்பர் தானே நீ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை அந்த கம்பெனியில் டைப் பண்ணிட்டா உங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்ன உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ப பண பரிவர்த்தனை இருக்குது உங்கள் கேஸ் நம்பர் என்ன எல்லா விதமான டீடைலையும் இந்த ஆதார் நம்பரில் கொள்ள முடியும் இந்த ஆதாரோட பேன் கார்டு இணைக்கப்பட்டு விட்டது அப்போ நீங்கள் என்ன டேக்ஸ் கட்டுறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லா விதமான விவரமும் இந்த ஆதார் அட்டை மூலமாக அந்த ஒரு நம்பரில் எடுக்க முடியும் இப்படி தான் அமெரிக்காவில் ஆரம்பத்தை கொண்டு வந்தார்கள் அந்த நம்பரை இப்போ அட்டையாக மெயின்டைன் பண்ண முடியாததுனால சிப்பாக பொருத்தலாம் அந்த ஒரு சிப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த சிப்பில் மொத்த விவரத்தையும் அதில் நாம் ஏற்படுத்தி விட்டுட்டால் அந்த சிப்பை பொறுத்து கொள்ளும் பொழுது அந்த மனிதன் எங்கே போனாலும் அதை ஸ்கேன் பண்ணி அந்த டீட்டெயிலாக கொள்ள முடியும் இப்போ உதாரணத்திற்கு இப்போ வர மொபைல்லாம் பாருங்கள் முதல்ல பட்டன் மொபைல் இருக்கும் பொழுது ஸ்டார் அமுத்தனா லாக் ஆகிக்கும் திரும்பி அதை ஓப்பன் ஆகிக்கும் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு நம்பர் போட்டு லாக் பண்ணலாம் இப்போ அதெல்லாம் போக ஃபேஸ் வைத்து லாக் பண்ணுவது கண்ணை வைத்து லாக் பண்ணுவது விரலை வைத்து லா இது எப்படி செல்ஃபோனை எடுத்துக் கொள்கிறது ஸோ நம்மளுடைய இந்த விரலை இந்த கண்ணை ஸ்கேன் பண்ணுகிறது அது போல இந்த சிப் பொருத்தப்பட்டு விட்டால் எங்கே பொருத்தப்படுகிறதோ அந்த பகுதியை அந்த கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த சிப்புக்குழுக்கிற மொத்த விவரமும் வந்துவிடும் அப்போ இந்த அமெரிக்காவில் தீர்மானம் பண்ணும் பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணாங்களாம் சிப்பை பொருத்திருந்தா அதுக்கு சரியான இடம் ஒன்று வலதுகை இல்லைன்னு நெற்றின்னு சொன்னார்களாம் இது உண்மை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் அநேகம் சிப் பொருத்தப்படுகிறது நீ அநேக ஸ்கூல்களில் அநேக ஸ்கூல்களில் சின்ன ஒரு அரிசி வடிவத்தில் சிப் பொறுத்துகிறார்கள் பிள்ளை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணும் பொழுதே சிப் பொறுத்துகிறார்கள் எதற்கு என்ன அவங்க சொல்லுகிற ரீசன் பிள்ளைகளான டீட்டெயில் எங்களால் ஒரு ஹார்ட் காப்பியாக பேப்பர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல சரி சாஃப்ட் காப்பி மெயின்டைன் பண்ணும் பொழுது கூட எங்களுக்கு தவறி விடுகிறது இப்போ சிப்புக்குள்ளே நாங்கள் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டால் அந்த பிள்ளை எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணும்பொழுது மொத்த விவரம் வந்துவிடும் அதை சரீரத்தில் வலதுகையிலையோ நெற்றிலேயோ பொருத்துகிறார்கள் சில பேஷண்ட் சில ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வரும் பொழுது அவனுடைய மொத்த விவரத்தையும் சிப்பாக ரெடி பண்ணி பொருத்தி விடுகிறார்கள் எதற்குன்னு சொன்னால் இப்போ ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவதற்கு ஆனால் இது வரப்போகிறதான கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒரு அடையாளம் நம்ம நாட்டில் கூட இந்த ஆதார் நம்பர் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆதார் நம்பர் அந்த ஆதார் நம்பர் எல்லா விவரமும் இருக்கும் இப்ப இந்த ஆதார் நம்பர் அடுத்தது மாறப்போகிறது கொரோனா கொள்ளை நோய் வேகமாய் பரவும் அநேக உலக தலைவர்கள் சொன்ன காரியம் இந்த கொள்ளை நோய் இதோடு முடிந்து போவதில்லை இனி அடுத்தடுத்து கொள்ளை நோய்கள் பெருகி வரும் பொழுது இதை நாம முழு உலகத்தினையும் கட்டுப்படுத்துவதற்கு ஜனங்களுடைய விவரம் ஹெல்த் டீட்டெயில்ஸில் இருந்து மொத்த விவரத்தையும் ஒரு சிப் வடிவத்தில் அவர்களை பொறுத்து விட்டால்தான் நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் பொருத்த வேண்டும் என்று முழு உலகத்திலும் பேசப்பட்டு வருகிறது ஏதோ அமெரிக்கால ஒரு இடத்துல சிப் பொறுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்ப முழு உலகத்திலையும் எல்லாருக்கும் சிப் பொருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிப் நெற்றியிலேயோ அல்ல வழுதுகையிலேயோ இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த சிப் பொருத்தப்பட்டாதான் ஒரு பொருளை வாங்கவும் முடியும் விற்கவும் இப்போ அந்த கிறிஸ்து நாட்களில் ஒரு நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருளை கைவிடப்பட்டவங்க கை கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும்னா அவன் சிப்புருத்தப்பட்டிருக்கணும் அது எப்படி சாத்தியம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ திடீர்னு நம்ம நாட்டில் இன்னைக்கு கரன்சி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படி தானே ஒரு ஒரு டைம் ஐந் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயை நிப்பாட்டினாங்க எல்லோரும் ஏடிஎம்ஸ் பேங்க் வாசலில் போய் லைன் நின்னாங்க ஒருவேளை அதே போல் உங்கள் பணத்தை எல்லாம் பேங்க்கில் போட்டுருங்க இனிமேல் யார் கையிலையும் பணம் கிடையாது பணம் மொத்தம் நிறுத்தி விடுவோம் எல்லாமே உங்களுக்கு சேலரியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் உங்கள் ஆன்லைனில் பாயிண்ட்ஸ் போல பணம் இருக்கும் நீங்கள் அதை கொடுத்து தான் பொருளை வாங்கணும் என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா கட்டாக ஏற்றுக்கொள்ளும் ஐநூறு ஆயிரம் செல்லாதன்னு இப்போ ஜனங்கள் குதித்தார்கள் ஆனால் அடுத்த நாள் காலை எல்லாம் பேங்க் வாசல் நின்றார்கள் அதே போல் இதுவும் நடக்கும் அப்போ அப்படி ஒரு வேலை இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் ஒரு பத்து ரூபாய் பொருளை வாங்குவதற்கு ஜனங்கள் போய் நிற்கும் பொழுது அந்த சிப் பொருத்தப்பட்ட ஒரு வேலை கை இருக்குதுன்னு சொன்னால் போய் நின்றால் போதும் அந்த ஸ்கேனர் அந்த மிஷின் ஸ்கேன் பண்ணும் இவங்க அக்கௌண்டில் என்ன பணம் இருக்குதுன்னு காட்டிடும் பொருளை வாங்கின உடனே அவங்க டீட்டெயில் டைப் பண்ணுவார்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த அக்கௌண்டில் இருந்து பணம் ரெடியூஸ் ஆகிடும் நமக்கு மெசேஜ் வந்துடும் இன்றைக்கி அப்படி தான் செல்ஃபோன் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இப்போ செல்ஃபோன் மூலமாக ஆப்ஸ் மூலமாக பணத்தை கொடுக்குறோம் அன்றைக்கி அப்படி இருக்காது நம்ம சிப் மூலமாக எல்லா மெட்டீரியல்ஸ் போய்டும் அவர்களுக்கு ஸோ ஜனங்கள் இன்றைக்கு ஒரு காலத்தில் டிஜிட்டல் பேமெண்ட்னு சொல்லும் பொழுது வெறுத்தார்கள் எதிர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கி கொரோனா நோய் வரும் பொழுது இப்போ என்ன சொல்லுகிறாங்க காசு மூலமாக கரன்சி மூலமாக வைரஸ் பரவும் சொல்லும் பொழுது சாதாரண பூக்கடை வச்சுருக்கிறவங்க கூட பத்து ரூபாய்க்கு மூலம் ஒரு மூலம் பூவை கொடுத்துட்டு அந்த போர்டு வச்சுருக்கிறாங்க க்யூஆர் கோடு இதை ஸ்கேன் பண்ணி எனக்கு ஜிபேல கூகுள் பே அனுப்பிடுங்க சொல்கிறார்கள் அப்போ இன்றைக்கி ஜனங்களுடைய மனநிலைமை இப்படிப்பட்ட நிலை இந்த எண்ணத்துக்கு வந்துருச்சு இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால் வரப்போகிற அந்த கிறிஸ்து நாட்களில் இப்படிப்பட்ட வியாபாரங்களுக்கு உலகம் ஆயத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறது அப்போ இந்த முத்திரை பதிச்சாத்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கவும் முடியும் அல்லது ஒரு பொருளை விற்கவும் முடியும் முத்திரை பதிக்கலை அப்படின்னா வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது ஏற்கனவே பஞ்சம் ஏற்கனவே நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்போ ஜனங்களை பார்த்து இந்த கள்ளத்துக்கு தரிசி இந்த முத்திரையை பதி அப்படின்னா பதிச்சிருவான் இந்த முத்திரை சாதாரண முத்திரை இல்லை இந்த முத்திரை அந்த நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவனுடைய நாமம் உள்ள முத்திரையாம் அப்ப வரப்போ சிப் எப்படி இருக்கும் தெரியாது அந்த சிப்ல எதனை நிமித்த பொருத்தப்படுகிறோம் தெரியாது அப்போது அந்திகிறிஸ்துவின் நாட்களிலே பொருத்தப்படுவது என்று சொன்னால் அது வியாபார ரீதியாக மாத்திரமல்ல நான் கிறிஸ்து பின்பற்றுகிறவன் நான் அந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் நான் அந்தி கிறிஸ்துக்கு உரியவன் என்று எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அடையாளம் அந்த முத்திரை பதிக்கப்படுவது அப்படி முத்திரை பதிக்கப்பட்டால்தான் அந்த நாட்களை வாழ முடியும் ஆகவே கைவிடப்பட்ட ஜனங்கள் முத்திரை பதிப்பார்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பார்கள் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் அப்படி வாசிக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அரபு நாடுகளில் சவுதி அரேபியாவில் மைத்திரேயா என்று ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு ஒரு மைத்திரேயா என்கிற ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் அவன் பெயர் மைத்ரேயா அவன் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த நெற்றி பகுதியில் நரம்புகள்லாம் புடைத்தது போல இருந்ததான் அப்போ அந்த பேரன்ஸ்கொன் அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பேரண்ட்ஸ் போய் டாக்டர்கிட்ட காண்பிக்கும் பொழுது அவர் சொன்னாராம் ஏதோ நரம்பு சுருண்டு இருக்குது இந்த சர்ஜரி பண்ணி தான் சரிப்படுத்த முடியும் ஆனால் பல லட்சம் செலவாகும் என்ன சொன்னது ஏழ்மை குடும்பம் அப்படி பணம் இல்லை சரி நாட்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்ன சொல்லி விட்டு விட்டாங்க அந்த சின்ன பையன் வளர வளர அந்த அந்த நரம்பு போல் புடைத்திருந்தது அதுவும் வளர ஆரம்பித்தது இவன் வாலிபனாய் வரும் பொழுது அந்த நரம்பு அது விரிவாக விரிவாக அது பார்த்தா நரம்பாக இல்லையாம் நெற்றியில திரிபிள் சிக்ஸ் என்கிற அடையாளத்தோடு அந்த நரம்புகள் வெளிப்பட்டதாம் அந்த காரி வெளிப்படும் பொழுது வாலிபன் அப்பொழுது ஒரு டாக்ஸி டிரைவராக அவன் இருந்தானான் இப்ப நம்பர் த்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு வந்த உடனே அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளல காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தவன் ஷார்ட் பீரியட்ல பணக்காரன் ஆயிட்டான் உடனே அவன் நண்பர் எல்லாம் பார்த்து சொன்னாங்களா நீதாபி ரொம்ப நல்ல வசதி வாய்ப்பு வந்துருச்சேன் இந்த நெத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அறுநூத்தி அறுபத்தி ஏதோ ஒரு நம்பர் அசிங்கமாக தெரியுது அது நரம்புகளாடி புடைச்சு அந்த நரம்பு தான் அது த்ரிபிள் சிக்ஸ் வடிவத்தில் அது புடைத்து நிற்கிறது அப்போ சொன்னாலாம் இப்போ பணம் இருக்குது போய் சர்ஜரி பண்ணி உன்னை சரி கொள்ளலாம்ல அப்போ அந்த வாலிபன் சொன்னானா நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன் தரித்திரத்தில் இருந்தேன் எப்போ இந்த நரம்பு இந்த த்ரிபிள் சிக்ஸ் என்கிற எண்ணெய் போல மாறினதோ தான் பணக்காரன் நானு இந்த நம்பர் ரொம்ப ராசியா இருக்குது இந்த நம்பர் வந்ததுனாலே வாழ்க்கையே செழிப்பா இருக்குது ஆகவே நான் இதை ஆப்ரேஷன் பண்ணி சரிபடுத்த மாட்டேன் நீங்களும் பணக்காரன் ஆகணும்னா என்ன போல த்ரிபிள் சிக்ஸ் சொல்லி உன் நெத்தியில நீங்களும் அத நீங்க பச்சை குத்துவது போல குத்தி கொள்ளுங்க த்ரிபிள் சிக்ஸ் நெத்தியில பதிச்சுட்டீங்கன்னா நீங்களும் பணக்காரன் ஆகிருவீங்க என்ற ஜனங்களுக்கு சொன்னானாம் அப்போ மனநிலை என்ன இந்த நம்பர் தான் என்னை பணக்காரன் ஆக்கிடுச்சு அப்போ இப்போதே அந்த எண்ணங்கள் ஜனங்கள் மனதில் இருக்கிறது என்றால் அந்த நாட்கள்ல அந்த முத்திரை பதிக்க சொல்லும் பொழுது எப்படி பதிக்காம இருப்பாங்க ஆக முத்திரையை இந்த கள்ளத்திற்கு வார்த்தையை கேட்டு பதிப்பார்கள் அந்த முத்திரை பதிக்கப்படுவதற்கு இன்னைக்கு உலகம் ஆயத்தமாகிவிட்டது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இந்த அந்த சிப் என்கிறதான அந்த காரியம் இந்த அந்த கிருஷ்ண முத்திரைக்கு அடையாளம் காரணம் என்னன்னா அந்த முத்திரை நெற்றியிலேயோ கையிலேயோ பதிக்கப்படும் இன்னைக்கு உலகம் முழு சொல்லப்படுகிற சிப் அநேக உலக விஞ்ஞானிகளும் சரி மருத்துவரும் சொல்லுகிறார்கள் இதை பதிப்பதற்கான சரியான இடம் மனிதனின் நெற்றியும் அவன் வலதுகையும் தான் என்று சொல்லுகிறார்கள் வலதுகை என்று சொல்லும் பொழுது இந்த பகுதி என்று சொல்லுகிறார்கள் இந்த பகுதியில் பதித்து விட்டால் இது ஈஸியாக இருக்கும் எளிதாக இருக்கும் பதிப்பதும் எளிது லேசர் அந்த ரேஸ் கொண்டு பதிச்சு விடலாம் பெரிய ஆபத்து இருக்காது நெற்றிலும் ஈஸியாக பதித்து விடலாம் ஸ்கேன் மனுவும் ஈஸியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் வேதம் சொல்லுகிறது இப்படி பதிக்கப்படும் இல்லை உலகம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பதிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இல்லை கருமையானவர்களே அது முன்பு வெளிப்படுகிற இயேசு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இப்போ இந்த முத்திரையை பதிச்சுட்டாங்கன்னா நம்ம நினைக்கலாம் முத்திரை பதிச்ச ஒரு பிரச்சனை இல்லையே இப்போ வாசிங்க வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பதுலேருந்து பதினொன்று வரை வாசிங்க அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி வணங்கி தன் நெற்றியில் தன் கையில் அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் அவன் தேவனுடைய கோபாக்கணி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்கள்

போட்டு உடைத்தெடுத்து விட்டார் தேவனு கோபாக்கனை பயங்கரமாய் பூமியில் வெளிப்படுகிறது இப்போது முத்திரையை பதிச்சுட்டாங்கன்னா தேவனுடைய கோபாக்கனை அதிகமாக வெளிப்படுமா இரவும் பகலுக்கு அவர்கள் இழைப்பார்கள் சமாதானமே இருக்காது நல்ல கவனிங்க முத்திரையை போடாட்டி இவன் அடிப்பான் அந்திகிறு முத்திரையை போட்டால் தேவனுடைய கோபாக்கணு அவன் நிலம் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போடலைன்னா இவன் அடிக்கிறான் போட்டால் தேவனுடைய கோபாக்கணும் அப்போ கைவிடப்பட்ட நிலமை எத்தனை பரிதாபம் எத்தனை பரிதாபம் பாருங்க இப்படிப்பட்ட இடுக்கத்தின் நாட்கள் தள்ளப்பட்டு அதுல நீங்க ஆண்டை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க ஒருவேளை முழு உலகமும் இப்படிப்பட்டதான் முத்திரை பதிக்கலாம் பொருத்தப்படணும் என்கிற சட்டம் வறுமையானால் அது அந்த கிறிஸ்துவின் நாட்களிலே முழுமையாய் நிறைவேற்றப்படும் அன்றைக்கு நீங்கள் நானும் இந்த பூமியில இராதபடி இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இல்லை அது இந்த உலகம் முத்திரைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது நீங்கள் நானும் வருகைக்கு ஆயத்தமாகவும் இந்த அந்த கிறிஸ்துவின் நாட்கள் குடிதான் குடிதான நாட்கள் அந்த நாட்களில் ஜனங்கள் அவனை வணங்கவும் அவனை ஏற்றுக்கொள்ளவும் அவன் முத்திரை தரிக்கவும் வஞ்சிக்கப்படுவார்கள் அந்த வஞ்சகத்தில் நீங்களான தள்ளப்பட்டு விடாதபடி வரிக்கு ஆயத்தமாகவும் கத்தனம் ஆஸ்வதிப்பார் அகந்த பதிமூணாம் அதிகாரத்தில் சத்ருவாகிய சாத்தான் அந்திகிறிஸ்தின் மூலமாக உலக அரசியலிலே தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறான் அடுத்த ஆவிக்குரிய உலகத்திலே கள்ளத்திற்கு திசை மூலமாய் அவன் ஆராதனை தன் பக்கம் திருப்புகிறான் அடுத்ததாக இந்த அந்த இந்த கள்ளத்திற்கு திசின் மூலமாக வியாபார உலகத்தையும் தன் கையில் எடுக்கிறான் ஆக முழு உலகமும் சாத்தான் ஆளுகையில் விடப்படும் அந்த நாட்களுக்கு நீங்களான் தப்புவிக்கப்படுவதற்கு இன்றைக்கு வசனத்தை கீழ்ப்படுவோம் இன்றைக்கு வாழ்க்கை சரிபடுத்திக் கொள்வோம் வருகைக்கு ஆயத்தமாகவும் கத்தனம்மை ஆஸ்வதிப்பார் நம்ம எல்லாரும் நாங்கள் பிடிட்டு நம்ம இருக்கிற இடத்துல படையிற்று நம்ம கண்களை மூடி நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் நிதானிச்சு பார்ப்போமா வரப்போகிறத உபத்திரவத்தின் நாட்கள் முழுக்க முழுக்க சத்துருவின் கரங்களிலே கொடுக்கப்பட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்படும்படியாய் ஜனங்கள் அவனை பின்பற்றும்படியாய் ஒரு வஞ்சகத்துக்குள் நடத்தப்படுகிற நாட்கள் இது ஆகவே அந்த நாட்களுக்கு நாம் தப்பும்படி இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா உரோட எல்லா கண்களையும் மூடி யசப்பா எப்படி ஆகிலும் நாங்களோட வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே உன்னோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்மோடு நித்திய காலமாய் நாங்கள் மனவாட்டிகளாக ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா ஒருபோது இந்த ஆண்டவரை இந்த கைவிடப்படுகிற ஜனங்களோடு நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி நாங்கள் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் என்று சுழப்பு கொடுப்போமா எனக்கு அருமையான சகோதரா இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தம் இல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் மனம் திரும்புவோம் இந்த உலகம் ஒரு நாள் அந்த கிறிஸ்து கரங்களில் கொடுக்கப்படும் அந்த அந்த கிறிஸ்து நாட்களில் கத்தரை அறியாதவர்களும் ஒரு அசட்டை பண்ணுகிறவர்களும் உபத்திரவத்தின் பாதையில் தள்ளப்படுவார்கள் அந்த நாட்கள் உனக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டதல்ல அந்த நாட்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்டது இன்னைக்கு நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு மேன்மை அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு முடிவு பிறந்து நிலைநிற்கும்படியாக ஒப்பு கொடுப்போமா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா சோத்ரம் 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 நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆண்டவராம் இசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீ பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இருக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாகவும் வரப்போகிறதானு ஆண்டவரே அந்த கிறிஸ்து நாட்களுக்கும் கள்ளத்திற்கு தரிசனம் வஞ்சகத்திற்கும் நாங்கள் தப்பு விக்க முடியும் தப்பு வைக்கப்படும்படியாக அன்றவரே எங்களை காத்து கொள்ள கத்த உதவி செய்யுங்கப்பா அன்றை கூட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அந்தவரே நமக்கு சூத்திரம் இந்த சத்தத்தில் கேட்கிற ஒருவர் ஆகிலும் வருகையில் பரிதபிக்கப்பட்டு விடாதபடி எப்படியாக வருகையில் ஆண்டவரே சூத்திரம் அந்த ஒரு மண்டையில் கிட்டி சேருகிற பாக்கியத்தை ஒவ்வொருத்தரும்படி ஜபிக்கிறேன் கிருபை ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்ன ஆத்துமாவே கத்தரை சூத்தரி கத்த சகலு பகான் மறவாதே ஆமேன் என்னுடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கத்தராகிய சிறுசுன கிருபையும் பரிசுத்த என்னுடைய ஐக்கியம் சமாதான வழி நடத்துதல் இன்று என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்